वेलकम टू बाबास किचन इनकी रेस्टोरेंट स्टाइल एग फ्राइड राइस एप्डी पन्नलानु पाकपोरो वांगे वीडियो कुल पोगला इदुक्कु 200 ग्राम अलवुक्कु बासमती राइस वंदु ना साल्ट सेर्त्तु वेग वच्चु एडुत्तु वच्चिरुक्केन रेंडु एग वंदु एडुत्तु वच्चिरुक्केन ओरु कैरट वंदु नल्ला नीलमा कट पण्णि वच्चुकोंगे ओरु एट्टु बीन्स वंदु इंद मादिरि नीलमा कट पण्णि वच्चुकोंगे தேவையான அளவுக்கு முட்டைகோஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் 10 பூண்டு வந்து இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து தேவை சால்ட்டும் பேப்பரும் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிட்டோன்னே ஆயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ஃபைனாக நறுக்கி வச்சுருக்கல பூண்டு அந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீளமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போது வெங்காயம் வதங்கும் போதே நம்ம போட போகிற எல்லா காய்க்கும் தேவையான அளவுக்கு சால்ட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல எல்லா காயும் அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பீன்ஸு கேரட்டு முட்டைகோஸ் இந்த 3 காயும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா கேப்சிகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் வந்து நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போது இந்த 3 காயும் வந்து நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா இந்த காயோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ சுகர் வந்து நீங்கள் சேர்க்குறதுனால காய் வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்து இருக்கும் இப்போது நான் பண்ணியிருக்க மாதிரியே நடுவில் மட்டும் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு காயெல்லாம் வந்து ஓரமாக ஒதுக்கி விட்டுருங்க இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போது நான் 2 முட்டையும் வந்து இதில் உடச்சி ஊற்றிக்க போகிறேன் உங்களுக்கு முட்டை வந்து சேர்க்க வேணாம் நீங்கள் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது நான் 2 முட்டையும் வந்து சேர்த்துட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து பொடிமாஸ் மாதிரி பண்ணி விட்டுக்க போகிறேன் இப்போது நான் முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சால்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நல்லாவே வந்து வதக்கிக்கோங்க உங்களுக்கு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா என்ன ஆகும்னா முட்டை வந்து பொடிமாஸ் ரெடி ஆகும் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லா காயும் வந்து இந்த முட்டை கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிக்கோங்க ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தனி மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ போட்டு கொஞ்சமாக வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம இது கூட ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரைஸ் வேக வைக்கும் போதே நான் இது கூட சால்ட்டும் சேர்த்து வேக வச்சிட்டேன் ஸோ நீங்கள் வந்து சால்ட் வந்து சேர்க்கும்போது பார்த்தே வந்து சேருங்க இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்கள் வீட்டில் வந்து சோயா சாஸ் இல்லைன்னா நீங்கள் வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸையும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் மிளகு தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் ரைஸை வந்து ஓவராக குழைய விட்டுறக்கூடாது ஸோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது சூடான சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம பண்ணிட்டோம் இது உங்கள் வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செய்யலாம் டின்னருக்கும் வந்து செய்யலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இதுக்கு மேலே நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்